பாண்டூர் நீடூர் கிராமத்தில் குறுங்காடுகளை வளர்த்து தற்போது மலைக்காடுகள் என்று சொல்லும் அளவிற்கு இயற்கையை பாதுகாப்பதோடு வெளிநாட்டு பழவகை மரங்களை சாகுபடி செய்து அசத்தும் விவசாயி. புவி வெப்பமானதை தடுக்க என் கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடுவேன், மரங்களை வளர்ப்பேன் என்று மார்த்தட்டும் விவசாயி சலாஹுதீன். மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் மாஜித் காலனியை சேர்ந்தவர் சலாஹுதீன். பேங்காங் தொழிலதிபராக இருந்து வரும் இவர் விவசாயம் மற்றும் இயற்கை மீது கொண்ட பற்றால் நீடூர் மற்றும் பாண்டூர் கிராமங்களில் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு படிப்படியாக நிலங்களை வாங்கி அதில் நெல் விவசாயம் செய்வதை விரும்பாமல் ஒருங்கிணைந்த பண்ணைகள் மற்றும் மரம் பல வகைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டுள்ளதோடு வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய மரம் பல வகை மரங்களை நமது மண்ணில் வளர வைத்து தமிழகத்தில் எல்லா வகையான மரங்கள் கனிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதனை அடுத்து 65 ஏக்கர் நிலத்தினை வாங்கி அதில் பண்ணை குட்டை அமைத்து வயலில் ஆங்காங்கே கால்வாய் போன்று மேடு பள்ளம் தண்ணீர் நிற்கும் வகையில் வடிவமைத்து மேடான பகுதிகளில் மர வகைகளை பள்ளத்தில் தண்ணீர் தேக்கி மீன் வளர்ப்பு பணிகளை தொடங்கி தேக்கு, மா, பலா, வாழை, தென்னை, சீதா மரம், பப்ளிமஸ் மரம், முந்திரி மரம், பாதாம் மரம், பாக்கு என்று இந்த பகுதி மரங்களை மட்டுமின்றி வெளிநாட்டுகளில் உள்ள மங்குஸ்தான், பெரிஸ், மகாகனி, செம்மரம், சந்தன மரம், கொடுக்காப்புளி, ஆப்பிள், சாத்துக்குடி, அத்தி, ஆரஞ்ச், ரெட் ரோஸ் உட்பட அழிந்து வரும் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் செடிகளாக வாங்கி வந்து முற்றிலும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்து வருகின்றன. மேலும் இயற்கை மூலிகை செடிகளாக பிரியாணங்கை, சிறியானங்கை, கருநூற்றி, மலைவேம்பு, யானை நெருஞ்சி, பிரண்டை, மிளகு, திப்புளி, வாசனை பட்டை வகை உள்ளிட்ட செடிகளை மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை கிழங்குகளான ஆட்டுக்கால் கிழங்கு, சிறுகிழங்கு, செரிக்கிழங்கு, காவாளி கிழங்கு, முடக்கு கிழங்கு, செவ்வாரி கட்டை கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு கிழங்கு வகைகளையும் மேலும் அதில் ஆக்சிஜன் தரக்கூடிய உள்நாட்டு மற்றும் மரமும் வெளிநாட்டு மரங்களுக்கு பன்றுகளையும் மொத்தமாக 1.5 லட்சம் மரக்கன்றுகளை வளர்த்து வருகின்றன. நீடூர், பாண்டூர், தென்னூர், புந்தகரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள பனை மரங்களை மீட்டெடுத்து அவைகளை பாதுகாத்து வருகின்றன. மேலும் பனை மரங்களை அழிக்க வேண்டாம், அவை பூமிக்கு நல்ல மழை பொழியும் போது நிலத்தடி நீர்மட்டத்தை குறையாமல் நீர்களை தனது வேர்களில் தாங்கி பிடித்து கொள்ளும் ஒரு அற்புதமான மரம், அதை பாதுகாத்து வளர்த்திட வேண்டும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகின்றனர். இது குறித்து அவர் நம்மிடம் கூறுகையில், நீடூர் மற்றும் பாண்டூர் கிராமத்தில் 65 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் பயிர்களை சாகுபடி செய்தேன், மற்ற பகுதிகளில் மழை பெய்வதை விட இந்த பகுதிகளில் மழை சற்று அதிகமாக இருக்கும், வெயில் நாட்களில் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும், எப்பொழுதும் இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டு பசுமையாக இருக்கும், மக்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அதிக மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையில் வளர்த்து வருகிறேன், அதிக செலவு செய்துதான் பயிரிட்டுள்ளேன், 30 வருடங்களுக்கு பிறகுதான் பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். செலவை பற்றி கவலைப்படாமல் தோட்டத்திற்கு வந்து சென்றாலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிக மலர் வரப்பதான் மழை பெய்கிறது. மரம் வளர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறேன். காடுகளை சுற்றி ஆங்காங்கே விளம்பர பலகை அமைத்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண்வளம் காப்போம், மரம் வளர்த்தால் சுத்தமான காற்று கிடைக்கும் என்ற பல்வேறு பழமொழிகளை எழுதி வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றேன். தற்போது 150,000 மரக்கன்றுகள் வைக்கப்பட்டுள்ளது. தேக்கு, மகாகனி, பல வகை மரங்கள் வைத்துள்ளேன். கேன்சர் நோய்க்கு உட்பட்ட முழு சீதா மரம், யானையத்தி, கொடுக்காப்பள்ளி உட்பட பல்வேறு வகையான மூலிகை மரம் மற்றும் பல வகை செடிகள் வைத்து வளர்த்து வருகிறேன். ஆஸ்மா அளிக்கக்கூடிய யானை பிடுங்கி மரம் வளர்த்து வருகிறேன். பொதுமக்கள் மரங்கள் அதிக அளவிற்கு வளர்த்து இயற்கையை போற்றி பாதுகாத்தால்தான் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமலும் புவி வெப்பமானதை தடுப்பதற்கு மரங்கள் வளர்க்க வேண்டும், அதனை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த மலைக்காடுகளை வளர்த்து வருகிறேன் என்றார். மேலும் இவரது காடுகளின் காலை பொழுதில் பல்வேறு வகையான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்வதாகவும், பறவைகளின் எச்சம் மரங்களுக்கு இயற்கை உரங்களை தருவதாகவும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.